இவரு தான் நம்ம ஹீரோ ராக்கி. ஜாக்கிங் போயிட்டு வராருன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை, வீட்டுக்கு பால் வாங்கிட்டு வராரு. பால் வாங்கிட்டு வர்றது மட்டும் இவர் வேலை இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் காஃபி போட்டு தர்றதும் இவர் வேலை தான். இவர் தான் நம்ம ஹீரோவோட அப்பா ராமகிருஷ்ணன், சிட்டியிலேயே பெரிய ஆடிட்டர். பா காஃபி வச்சுட்டு போ. அம்மா காஃபி சீக்கிரம் குடுறா, டிஃபன் ரெடி பண்ணணும். இவரு தான் ஹீரோவோட பெரிய அண்ணன் கௌதம், பேங்க்ல மேனேஜரா இருக்கார். இவங்க பெரிய அண்ணி கௌசல்யா, கார்பரேஷன் ஆபீஸ்ல அப்ரூவல் செக்ஷன்ல ஒர்க் பண்றாங்க. அம்மா டிரஸ் மாத்தி விடுமா? எவ்வளவு நல்லடா குளிப்ப பொம்பளை மாதிரி, டெய்லி இதே தொல்லடா உன் கூட. சீக்கிரமா வா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அவனை ரெடி பண்ணி ஸ்கூல்ல விட்டுடு. அம்மா பை. சாயங்காலம் டியூஷன் முடிஞ்சதும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். இவரு தான் ஹீரோவோட சின்ன அண்ணன் அசோக், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்காரு. இவங்க சின்ன அண்ணி கவிதா, எம்ஐடி காலேஜ்ல லெக்சரரா இருக்காங்க. ஸ்கூலுக்கு போற நேரத்துல அதக்கான இதக்கான. வா ராக்கி. அண்ணே ஈவினிங் ப்ரொஃபஸர் கீதா வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சாரி எல்லாம் ட்ரை க்ளீன் கொடுத்திருக்கேன், மறக்காம வாங்கி வச்சிரு. ஓகே. இவதான் ஹீரோவோட தங்கச்சி சந்தியா, எம்காம் படிக்கிறா. டாடி நான் காலேஜ் கிளம்பறேன், பை பை. இதோ கம்ப்யூட்டர் கையுமா இருக்கானே, இவன் பேர் சிவா, நம்ம ஹீரோவோட தம்பி. டாடி இன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு, எனக்கு 1500 ரூபீஸ் வேணும். ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு, உன் செலவுக்கு வச்சு. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. வரேம்மா பார்த்து போ. பா எனக்கு ஒரு 50 ரூபாய். எதுக்கப்பா? அப்ளிகேஷன் வாங்கி இந்த வாட்டி 10th கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன்ப்பா. நீயா பாஸ் பண்ணுவேன்? பாஸ்ன்னு எழுத சொன்னா பஸ்ன்னு எழுதுவியே. உன் தம்பி கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி மெரிட்ல வேலை கிடைச்சு அமெரிக்கால செட்டில் ஆக போறான். டேய் அவனையும் உன்ன மாதிரி தானா படிக்க வச்ச? உனக்கு பின்னாடி படிச்சா, அப்புறம் உன் கூட படிச்சா, அதுக்கப்புறம் உன்னை தாண்டி போயிட்டான். நீ படிக்கிற படிக்கிற படிச்சுக்கிட்டே இருக்க. போடா போய் நானே பாரு. டென்ஷன் டென்ஷன் கலங்காதானே, டென்ஷன் தாண்டி குடிங்க. என்னடா எதுக்குங்க டென்ஷன் ஆவறீங்க? எனக்கு டிஃபன். ஏய் உங்க அப்பா பத்தி தான் தெரியும்ல, வருத்தப்படாதரா. இந்த வீட்ல இவனுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவங்க அம்மா தான். ஆனா படிப்பு விஷயத்துல இவனை விட அதிகமா படிச்சவங்க, பழைய பியூசி. இந்த வீட்ல எல்லாரு பேருக்கு பின்னாடியும் டிகிரி இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ குடிக்கிற காஃபில மட்டும்தான் டிகிரி இருக்கும். இந்த கரண்ட் பில்ல கொஞ்சம் கட்டிட்டு வந்திருப்பா. சாரிம்மா, காலையில 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த உலகம் சொல்றத நான் கேட்பேன். காலையில 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் சொல்றதை இந்த உலகம் கேட்கும். என் நாடு, என் மக்கள், என்ன தலைவனா ஏத்துக்கிட்ட ஒரு கூட்டம் எனக்காக காத்துக்கிட்டு. இவங்க தான் நம்ம ராக்கியை தலைவனா ஏத்துக்கிட்ட அந்த கூட்டம். இவரு தான் ஒபாமா. இவரு நெல்சன் மண்டேலா. இவரு முஷரப். மச்சான், எஸ் ஆக்சுவலா ஜார்ஜ் புஷ் ஃபைட் பண்ணதே ஈராக்ல இருக்கிற பெட்ரோல் அடிக்கதான்டா. ஆனா அணு ஆயுதம் இருக்குன்னு போய் சொல்லி உள்ள நுழைஞ்சு சதாம் ஹுசேனை புடிச்சு தூக்குல போட்டுட்டாங்கடா. சரி அதை விட, பெனாசிரை கொன்னது அல்லு உமாவா அல் கொய்தாவா? உங்க ஆயா அப்படியா? காலையில இருந்து ஒரு வரி விடாம வரி விளம்பரம் உள்பட எழுத்து கூட்டி படிச்சிருக்கீங்களா? லஞ்ச் டைம் வரப்போது ஒரு டீயாவது குடிங்களேண்டா. நீ காசு கேப்பியே? உங்க ஆயாகிட்டு இருந்தா பால் வாங்கி காபி போடுற சும்மா குடுக்கறதுக்கு காசை குடுங்களேண்டா. சும்மா பேசாத, பணத்தை அக்கௌண்ட் எடுத்துறேன். உனக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு? இவனுக்கு பேங்க் தவிர எல்லா இடத்துலயும் அக்கௌண்ட் இருக்கு. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? ஏய் வெக்கத்தை பத்தி நீ பேசுறியா? ஏயா ஒரு டீ போட சொன்னா சர்க்கரைக்கு பதிலா சாக்கரிமை போடுற, பால கலக்க சொன்னா சுண்ணாம்பா கலக்குற, டீ தூள போட சொன்னா புளியங்கொட்டையை கரைக்கிற, நீ குடுக்கற டீய குடிக்கிற இவனுங்க கல்லீரல் வெடிச்சு செதற போறாங்க. ஆனா மச்சான், நம்ம செட்லயே நீ ஒருத்தன் தான பணக்கார பையனா பிறந்துக்கிற.
மச்சான், ஒரு டீக்காக காலையில இருந்து நாங்க நாயா காத்துக்கிட்டு இருக்கோம். பேப்பர் படிக்கிற மாதிரி எவ்ளோ நரண்டா சீன் போடுறது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்து சொல்லி அவன் கடனை செட்டில் பண்ணி டீ சொல்டா. ஒரு டீ ஒரே சிகரெட், என்னடா மாச கடைசிடா, இயர் எண்ட் வேற, பாக்கெட் காலி. ராக்கி, இதுக்கெல்லாமா ஆடிட்டிங்? நீயே வாங்கி தரலன்னா பக்கத்துல போயிருக்காரு சொல்லுங்க. வண்டிய டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் அடிக்க சொல்லிருந்தேன். சரி, அவர்கிட்ட இந்த பணத்தை அட்வான்ஸா வச்சுக்க சொல்லி சொல்லிருங்க. மீதி பணத்தை நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கிறேன், வரங்க.